ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சாரீ டிராப்பிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாரீ டிராப்பிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இல்லை எங்கேயாவது வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எப்படி வந்து சாரீ வந்து வியர் பண்ணலாம், அட் த சேம் டைம் நல்லா அழகாக ஸ்ட்ரக்சராக உங்கள் தொப்பையை மறைச்சி எப்படி வந்து சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4-5 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாரீ வந்து கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சாரியை சுற்றி விடுறீங்கள, அப்படி சுற்றி விடும் போது ஈவனாக சுற்றி விடுங்க. இந்த டிப் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவனாக மடித்து விடணும். சும்மா சுருட்டி சுருட்டி மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்கள் தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களோட இடுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு குட்டி இடுப்பாக இருந்தால் கூட ரொம்ப பெருசாக அப்படியே அசிங்கமாக தெரியும். ஸோ நல்லா வந்து ஈவனாக சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்து மடித்து விட்டுருங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இப்போ நான் வியர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சாரியை இவங்க எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த சாரி நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஹேவ் யுவர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன். சீரியஸாக அவங்களோட பேஜில் அவ்வளோ யூனிக் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் கம்மி ரேட்டில் அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. நம்ம வந்து இந்த சினிமேட்டிக்லாம் வந்து சினிமாலெலாம் வந்து சாரீ வந்து வியர் பண்ணியிருப்பாங்கள்ல சீரியல் ஆக்டர்லாம், அந்த மாதிரிலாம் வந்து சாரீ கட்டும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி சாரிலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன் டைமாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியான புடவை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க புடவை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் கட்டினதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்ஃபிட் நீங்களே வந்து அதோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அண்ட் இப்போ வந்து சாரியை வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வருது. மடிப்பெல்லாம் சாரீ கட்ட தெரியாதவங்க கூட அழகாக கட்டலாம், அந்த அளவுக்கு மடிப்பு சூப்பராக வருது. அண்ட் சாரியோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளூ கலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மடிப்பு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பின்னோ இல்லை வந்து நார்மலாக நம்ம கிளிப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, கிளிப்போ யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சேஃப்டி பின் யூஸ் பண்ணாமல் கிளிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சாரியை வந்து நான் பின் பண்ணிவிட்டு என் கழுத்துக்கிட்ட வச்சு பிடிச்சிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ளீட்டிங் பண்ணும்போது யாரையாவது ஒருத்தங்க ஹெல்ப் கூப்பிட்டு அவங்கள வந்து மேலே பிடிச்சிக்க சொல்லி அவங்க வந்து மடிப்பெடுப்பாங்க, இல்லை அப்படின்னா டோரில் வந்து போட்டு மடிப்பெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துக்கிட்ட வந்து சாரியை வச்சுக்கிட்டு மடிப்பெடுக்கும் போது நமக்கு வந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக சாரீ வந்து கட்டலாம். இப்போ நான் வந்து மடிப்பு வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த மடிப்பு அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் நகத்தை வச்சு அப்படியே அந்த மடிப்பு மேலே கிள்ளி விடுறேன். அந்த மாதிரி கிள்ளும்போது அயன் பண்ண ஒரு லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து சாரியை என்னோடய முந்தானையை வந்து தோள்பட்டையில் போட்டு எவ்வளவு தூரம் எனக்கு முந்தான லென்த் வேணும் அப்படின்னு சொல்லி நான் மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேன். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, ஸோ முந்தான ரொம்ப நீளமாக விடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, முந்தானை கொஞ்சம் மேலே விடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்தானை வந்து விடணுமோ அந்த அளவுக்கு முந்தானோட லென்த்தை வந்து விட்டுக்கோங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக விட மாட்டேன், ரொம்ப லென்த்தியாகவும் விட மாட்டேன், மீடியமாக நான் வந்து விடுவேன். சாரி வந்து ஷோல்டரில் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெகத்தை வச்சு அழகாக அலைன்மெண்ட் பண்ணி வேணும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சாரி வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணாமலே அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இந்த டிப் வந்து ரொம்ப முக்கியமான டிப். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி நெகத்தை வச்சு கிள்ளும் போது உங்களோட ஜஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் அசிங்கமாக ஆக்வர்டாக காட்டாமல் ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ஸ்ட்ரக்சராக வந்து காட்டும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். சென்டர் ப்ளீட்டு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து பெருசாகவும், அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட் வந்து குட்டியாகவும், லாஸ்ட்டு ப்ளீட் வந்து பெருசாகவும் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்னங்க வரப்போகுது, ஒரு 5 ப்ளீட் வச்சா போதுமே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாரி ப்ளீட் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் ஒரு 9 ப்ளீட்ஸ் ஒரு 7 ப்ளீட்ஸ் வரும்போது நடக்கும் போது அவ்வளோ அழகாக தெரியும். உங்கள் ஸ்ட்ரக்சரை அழகாக வந்து அந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக எடுத்து காமிக்கும். அண்ட் இப்போ முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த இடுப்புக்கிட்ட அப்படியே ஒழுங்காக பின் பண்ணாமல் சுருட்டி ஒரு சில பேர் குத்திடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தொப்பையில் கூட தொப்பை தெரியும். அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா, இழுத்து நீங்கள் இடுப்புக்கிட்ட பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் பார்த்தீங்க எப்படின்னா கொஞ்சம் வந்து டைட் கொடுக்கும். டைட் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மடிப்பு வந்து வந்துடும். நான் வந்து நார்மலாக இழுத்து பிடிக்கும் போதே
அவ்வளோ சூப்பராக என்னோடய இடுப்பு ஸ்ட்ரக்சர் வந்து டைட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து மடிப்பை வந்து எடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே மடிப்பை வந்துடும். அந்த மடிப்பை லைட்டாக நம்ம வந்து மேலாக எடுத்து விட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மடிப்போட அலைன்மெண்ட் வந்து மாறவே மாறாது, அது அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த புடவையை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த மடிப்பு மாறவே மாறாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் பிளேட்ஸை சேஃப்டி பின் மேலே குத்தினால அதை கழட்டவே கூடாதுங்க, உள்ளே வந்து டக் பண்ணும்போது கழட்டக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பிளீட்டுக்கு மேலே இன்னொரு பிளீட் அப்படியே அரேஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு மடிப்புக்கு மேலே இன்னொரு மடிப்பு, ஒரு மடிக்கு மேலே இன்னொரு மடிப்பு, அந்த மாதிரி வச்சு ரொம்ப சுருட்டி வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து டக் பண்ணாமல் ஹிப்கிட்ட அழகாக நீங்கள் எப்படி மடிப்பு எடுத்தீங்களோ அதே மாதிரி டக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த சைடில் இருக்கிறத லைட்டாக வந்து மறைச்சி விட்டுருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிற சுருட்டி வைக்க சொல்ல லைட்டாக நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணி அப்படியே மடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடம் சுருட்டிக்கிட்டு தெரியாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ரெண்டு பின் வந்து போடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம அந்த மடிப்பு ஒரு மடிப்பு மேலே இன்னொரு மடிப்பு வச்சுருக்கோம்ல, அந்த மடிப்பு வந்து அலைன்மெண்ட் மாறாமல் இருக்க ரெண்டு பின் போடுவேன். இன்கேஸ் உங்ககிட்ட பெரிய பின் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பின் போடலாம். இப்போ பாருங்களேன் இடுப்பு கிட்ட எந்த அளவு ஸ்ட்ரக்சராக அவ்வளோ சூப்பராக இந்த புடவை வந்துருச்சுன்னு பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்க பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சாரீ வாங்கி நான் ரொம்ப நாளாக ஆச்சு, இந்த சாரீக்கு மேட்சாக ப்ளவுஸ் தச்சு நான் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சேருந்தேன். மேட்சாக ப்ளவுஸ் தச்சு எங்கள் ஊரில் கோவில் திருவிழா வந்து, ஸோ அதுக்காக போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த புடவை. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட சாரியை வந்து ஃபுல்லாக வந்து கட்டிட்டேன். கட்டிட்டு நான் ஜஸ்ட் கிட்ட மட்டும் அழகாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் வந்து இந்த சாரியோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான சில்க் சாரி மாதிரி இருக்குது, அட் த சேம் டைம் பட்டு புடவை மாதிரி இருக்கும். உங்கள் உடம்பை வந்து நல்லா ஒட்டி காமிக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹைஃபையாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்போ காப்பர் சரிலாம் வந்து நல்லா ஆன் ட்ரெண்டில் போதில்ல, ஸோ அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி கட்டும்போது இப்போ கொஞ்சம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து தருவீங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிளீட் வந்து அதாவது ரொம்ப வந்து மடிப்பு வேணும், ஒரு 10 மடிப்பு வேணும், எனக்கு 8 மடிப்பு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் 10 மடிப்பில் எப்படி சாரி கட்டுறது, 8 மடிப்பில் எப்படி சாரி கட்டுறது, நார்மலாக 7 மடிப்பில் எப்படி சாரி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கட்டிருக்க புடவை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒருத்தங்க டக்குன்னு வெளியே போகும்போது சிம்பிளாக ஒரு 5-6 மடிப்பு தான் வச்சு கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கட்டுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டிப் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ஒரு சில டிப் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து சாரி வந்து கட்ட தெரியாமலாம் இருக்குது, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நான் வியர் பண்ணிருக்கக்கூடிய பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக சாரியோட பிளவுஸை தான் ஆஃப் கை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக பிளவுஸ் வந்து வியர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த பிளவுஸில் ஆரி ஒர்க்லாம் வச்சு கட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் டைம், பை பை.